வெல்கம் டு அகல்யா சமையல். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, தக்காளி கோதுமை ரவை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ரெண்டு பெரிய வெங்காயம், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கோதுமை ரவை, பச்சை மிளகாய் மூணு, கருவேப்பிலை ஒரு கொத்து, இஞ்சி ஒரு துண்டு, இது வந்து ஆப்பிள் தக்காளி இப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து மல்லித்தலை, கொஞ்சம் நெய், நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் வறுக்கலாம். வறுக்கும்போது லைட்டாக, இது வந்து உங்களோட சாய்ஸ் தான், கொஞ்சம் நெய் போட்டு வறுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுகர் ப்ரெஷர் உள்ளவங்க நெய் போட வேண்டாம், லைட்டாக வறுத்தா மட்டும் போதும். லைட்டாக சூடு பறக்க வறுத்தாச்சு, லேசாக வறுத்த போதும். இதை எடுத்து இறக்கி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும், உளுந்து போட்டுக்கலாம், கடுகு, பச்சை மிளகாய் மூணு, கருவேப்பிலை ஒரு கொத்து, பெரிய வெங்காயம், வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இது காலை உணவாக ப்ரெஷர் சுகர் காரங்க, இதை சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது, ப்ரெஷர் சுகர் கண்ட்ரோல்லையே இருக்கும். உடம்பு எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரவையை தினமும் காலையில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொரோனா சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு நான் டிப்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தினமும் காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கல் உப்பு வச்சு வாயை கொப்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கொரோனா சம்மந்தமான கிருமியாக இருந்தாலும் சரி, மற்ற கிருமியாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அது செத்து போயிடும். நமக்கு சளி அதெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை, இது ஆப்பிள் தக்காளி தான், எடுத்து கடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது போட்டுடலாம். இஞ்சி பூண்டு, இப்போ இந்த ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்தோம், இந்த டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ரவையை போட்டு கலக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும், வேகிற வரை மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வெந்துருச்சு. இன்னும் மல்லித்தலையை தூவி ஒரு கிளர் கிளறிட வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தக்காளி பழமெல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு பழம் வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி கோதுமை ரவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.